ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ரேவதி மல்டிப்ளெக்ஸ். இது எங்கே இருக்குன்னா பழனியில் தாங்க இருக்குது. அதாவது பழனியிலிருந்து ஒட்டச்சத்திரம் போகிற வழியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதுதான் ரேவதி மல்டிப்ளெக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குங்க. ஸ்க்ரீன் 1 வந்து பெரிய ஸ்க்ரீன், ஸ்க்ரீன் 2, ஸ்க்ரீன் 3 வந்து கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் தான். இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குங்க. 2-வீலர்ஸும் சரி 4-வீலர்ஸும் சரி ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்கும். தேட்டர் சுற்றியுமே ஒன்ஸ் நம்ம டிக்கெட்டு புக் பண்ண டிக்கெட்டை வந்து இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்கர்ஸு பவுன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட காமிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக உங்களை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிறது டாப் டு பாட்டம் செக் பண்ணி தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க. பேக்கு எது கொண்டு போனாலுமே உங்களுக்கு இந்த கேண்டீன் பக்கத்தில் ஒரு இருக்கிறாங்களா அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தேட்டரில் வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஏன்னா சில தேட்டர் புது தேட்டர்லாம் இருந்தாலும் பெருசாக மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் வந்து ரொம்பவே நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா ராயன் படத்துக்கு தான் வந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 1 தான் போட்டிருந்தாங்க. ஸ்க்ரீன் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ உள்ளே போனாலுமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைஸும் சரி தேட்டர் சைஸும் சரி அந்த கெப்பாசிட்டியும் சரி ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ரொம்பவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சீட்டும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 அந்த ரேஞ்சில் வரும் பெர் ஹெட்டு. ஸ்க்ரீன் லோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சைடு செவத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல்லோட டிசைனு, அப்புறம் ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா பீகாக்கோட டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து புதுசாக இருந்துச்சு தேட்டருக்கு. தேட்டரில் அந்த ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. அப்புறம் சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப ப்ரீமியமாக இருந்ததுங்க. சீட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்க்ரீன் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. அதாவது ஸ்க்ரீன் 1 மட்டும்தான் பெரிய ஸ்க்ரீனு, ஸ்க்ரீன் 2, ஸ்க்ரீன் 3 வந்து ஒரு நார்மலான ஸ்க்ரீன் தான் வச்சுக்கீங்களேன். ஸோ ஸ்க்ரீன் 1 தான் நம்ம இனி படம் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1 ராயனும் ஸ்க்ரீன் 2 டெட்பூல் 3 போட்டிருந்தாங்க. ஸ்க்ரீன் 3 வந்து ஒர்க்கிங்கில் இல்லை. ஸோ இன்டர்வலில் நாங்கள் வந்தோம். இங்கே தான் ஸ்க்ரீன் 2, ஸ்க்ரீன் 3 வந்து இந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கும். ஸ்க்ரீன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் நேராகவே இருக்கும். இன்டர்வலில் சரி ஸ்க்ரீன் 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் 2 பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1 அளவுக்கு பெருசு கிடையாது. ஸ்க்ரீன் 1 விட கொஞ்சம் சிறுசு தான். ஸ்க்ரீன் சைஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். தேட்டரோட அந்த சீட்டு அதெல்லாமே ஒன்று சேம் தான். பட் அந்த கலர் மட்டும் மாற்றிருப்பாங்க. கலர் டோன் மட்டும் ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸ்க்ரீன் 3 எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல, ஏன்னா அது ஒர்க்கிங் இல்லாதங்காட்டி எங்களால் காட்ட முடியல. இதுதான் ஸ்க்ரீன் 2 ஓவர்வியூ. ராயன் மூவி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஹைப் ஏற்றி இன்டர்வல் பிளாக்கில் பேங்கோடு முடிச்சிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக்கு ஏற்ற ஒரு செகண்ட் ஹாஃப் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் விடவே சென்ற செகண்ட் ஹாஃப் சுமாராக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ராயன் மூவி ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லிருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வேறு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.